இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா காங்கிரீட் பைப் போடுறது பத்தி பார்க்க போறோம். நம்ம பில்டிங் கட்டுறது மாதிரி முக்கியமான விஷயமே காங்கிரீட் பைப் போடுறது தான். இது ஒரு இதயம் மாதிரி. நம்ம ஆரம்பத்தில் நம்ம என்ன பண்றோமோ அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஹாலில் பொறுத்த வரைக்கும் ஃபேன் பாக்ஸ் எங்கெங்க வருது, சோஃபா எங்கெங்க வருது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளந்து ஃபேன் பாக்ஸ் போட்டுக்கணும். அதே போல ஒயரிங் பைப் யூஸ் பண்ணும்போது முக்காலிஞ்சி யூஸ் பண்ணக்கூடாது, ஒரிஞ்சி தான் யூஸ் பண்ணும். ஏன் ஒரிஞ்சி யூஸ் பண்ணோம்னா ஒயரிங் நிறைய வரும்போது முக்காலில் நிறைய இருக்கும் ஒயரு, ஒரு இன்ச்சில் நிறையா இருந்தாலும் ஃப்ரீயாக இருக்கும், ஹீட் ஆகி மெல்ட் ஆகுது, பிரச்சனை எப்பயுமே வராது. அதனால் எப்பயுமே ஒரிஞ்சி பைப் யூஸ் பண்ணிக்கணும். காங்கிரீட்டில் பைப் போடும்போது சர்க்கியூட் பாக்ஸ் எங்கெங்கே வருது, மீட்டர் போர்டு எங்கெங்கிறது வருது, கரண்ட் ஒயர் மட்டும் ஃபேன் பாக்ஸில் பூந்து வரும், இது வந்து நம்ம தனியாகவே மீட்டர் போர்டிலேருந்து சுவிட்ச் பாக்ஸ் வரைக்கும் நம்ம கொண்டு வந்துக்கலாம். அதை நான் எப்படின்னு வீடியோவில் காமிக்கிறேன். அதேமாதிரி காங்கிரீட் பைப் போடும்போது உங்களுக்கு பைப்புக்கு பேஸ்ட் போட்டு ஒட்டிட்டோம்னா நமக்கு பைப்பு வந்து காங்கிரீட் கொட்டும்போது கலண்டு உழுகாது உங்களுக்கு, அதனால் பேஸ்ட் போட்டோம்னா நவுறாது, ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும். ஃபேன் பாக்ஸுக்கும் அதே மாதிரி கட் பண்ணி பைப் போட்டுக்கணும், பேஸ்ட் போட்டுக்கணும். பேஸ்ட் போட்டால் நவுறாது, ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம காங்கிரீட் பைப் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ காங்கிரீட் பைப் போட்டதில் வந்து நம்ம எப்படி போட்டதும் உங்களுக்கு காமிக்கிறோம், வாங்க வீட்டில் போட்டோம். இப்போ வந்து ஆள் மெஷர் பண்ணி உங்களுக்கு சோஃபா இங்கே வருது, ஃபேன் பாக்ஸ் அதுக்கு தான் நாங்கள் ஃபேன் பாக்ஸ் போட்டுட்டோம் இந்த இடத்துல. இந்த இடத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா டிபி பாக்ஸு, டிபினா டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். உங்களுக்கு வந்து கரண்ட்டு ஒயர்லாம் வந்து ஒரு இடத்துல ஜங்ஷன் ஆகி அங்கேருந்தால் பிரிஞ்சு போவோம். ஃபேன் பாக்ஸில் இதுலாம் பூந்து வந்துச்சுன்னா நிறையா ஒயரிங்லாம் பிரச்சனை வரும் உங்களுக்கு. அதனால டிபி பாக்ஸில் வந்து தான் உட்காரு, இங்கேருந்து பாருங்கள், பெட்ரூமுக்கு ஒரு பைப் போகுது, ஒரு தனியாக பைப் போகுது, அந்த பெட்ரூம் ஒரு பைப் போகுது, கிச்சன் ஒரு பைப் தனியாக போகுது, இந்த பைப்பு அப்படியே மெயின் போர்டு வருது. மெயின் போர்டு வந்து சப்ளை வந்து ஒவ்வொரு பாக்ஸ்க்காக வந்து போயிடும். அதே மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒயரிங் எப்பயுமே பிரச்சனை வராது, ஒயரும் கம்மியாக செலவாகும் உங்களுக்கு. அப்புறம் இந்த ஸ்பாட் பாக்ஸ்லாம் வைக்கும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக ஹோல்ஸ்லாம் டேப் அடிச்சுக்கோங்க, டேப் அடிச்சா சிமெண்ட் கலரெலாம் உள்ளே இறங்காது. அதே மாதிரி ஸ்பாட்டுக்கு அடியில் வந்து ஒரு பேப்பரோ மணலோ போட்டிங்கன்னா இந்த ஸ்பாட்டு மறைஞ்சி உடைக்கிற போது கஷ்டப்பட தேவையில்ல, அப்படி நம்ம போட்டு ஃபுல் பண்ணி வச்சுக்கலாம், நம்ம பிரச்சனை எப்பயுமே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன், பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.